விஜய் டிவியில ரொம்பவே ஃபேமஸான காமெடி ஷோக்கள்ல ஒண்ணுதான் கலகபோவதியாரு. இது சீசன் ஃபைவ்ல ஆரம்பிச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சது. இந்த நிலையில இதோட சீசன் ஃபைவ்ல கண்டிஸ்டண்டா கலந்து ரன்னர் அப்பா வந்தவங்க தான் அரந்தாங்க நிஷா. இவங்களுக்கு லைஃப்ல நடந்த ஒரு சோகமான விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அரந்தாங்க நிஷா கலகபோவதியாரு சீசன் ஃபைவ் ஆரம்பிச்ச உடனே அதுல கண்டிஸ்டண்டா கலந்துகிட்டு ஒரு நல்ல ஸ்டாண்டப் காமெடினா வளம் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கவுண்டர் டயலாக் மூலமாவே இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிச்சது. அரந்தாங்க நிஷா கேபிவி ஃபைனல்ஸ்ல செகண்ட் ரன்னர் அப்பா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியோட நிறைய ஷோஸ்ல இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல மிஸ்ஸஸ் சின்னத்திரை, அதுக்கப்புறம் கலகபோவதியாரு சாம்பியன்ஸ் இந்த ரெண்டு ஷோக்களை சொல்லலாம். இப்போ கலகபோவதியாரு சாம்பியன்ஸோட ரெண்டாவது சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இதுலயும் இப்போ நிஷா வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கலகபோவதியாரு ஷோல இவங்க தன்னோட கணவரை பத்தியும் தன்னோட மாமியார பத்தியும் பயங்கரமா கலாய்ச்சி தள்ளி பயங்கரமா கைத்தட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஷோஸ்ல கலந்துக்கலாம் போது இவங்கள நிலத்தை வச்சும் அப்புறம் இவங்களோட உருவத்தை வச்சும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. இத நிறைய இடங்கள்ல நிஷாவே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டா நிஷா பொது இடத்துல அசிங்கப்பட்டதா ஒரு விஷயம் ஒன்னு பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. அது என்னன்னா, நிஷா கலகபோவதியார் ஷோ மட்டும் இல்லாம நிறைய விஜய் டிவி ஷோஸ்ல கலந்துக்கிறாங்க. அப்போ இவங்களோட கருப்பு நிறத்தை வச்சும் இவங்களோட உருவத்தையும் இவங்களோட அழகையும் வச்சும் பயங்கரமா ரொம்பவே மனசு புண்படுத்துற விதமா கலாய்ச்சி தள்ளுறாங்க. இத பாக்குறவங்க பலரும் சிரிச்சு தள்ளினாலும் இவங்க பொது இடங்கள்ல வெளியே போகும்போது இவங்கள கலர் சொல்லியும் அப்புறம் இவங்களோட உருவத்தை வச்சும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்களாமா. அது மட்டும் இல்லாம நிஷா நிறைய நேரங்கள்ல இதை நினைச்சு தனிமையில மனசு அடைஞ்சு போய் அழுததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல சிலர் தன்னோட நிலத்தை வச்சும் தன்னோட கலரை வச்சும் கலாய்க்கும் போது டிவி ஷோஸ்ல பார்த்து இப்படி கலாய்க்கிறாங்க, இதை பார்க்கும் போது அப்ப நான் சும்மா இருந்தது, என்ன செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் சில விஷயங்கள் வைரல் ஆயிட்டு வருது. ஆனா இதை பத்தின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அரந்தாங்க நிஷா தரப்புல இருந்து வெளியிடல. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள ஷோல இப்படி கலாய்க்கும் போது அவங்களுக்கும் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும். அவங்களும் ரோட்ல போகும்போது இப்படி ஒரு சிலரால பயங்கரமா கலாய்க்கப்படுவாங்க. அது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்கும், ஆனா அவங்களால வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு இப்படியும் சிலர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.